மெய்கண்ட சித்தர் போகர் அவர்கள். போகர் தவமிருந்த குகை, ஹரிகேஷ பருவத மழை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்திற்கெல்லாம் வருவது என்பது மிக ஒரு அரிதான செயல். இந்த குகையில தவம் இருந்த பிறகுதான் பழனி முருகன் நவபாசன சிலையை அவர் செய்தாங்க. சிலை வடிவமைத்த இடத்தை உங்கள் கண் முன்னே காட்ட போறேன். வணக்கம். நமது ராஜயோகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மெய்கண்ட சித்தர் போகர் அவர்கள், போகர் அவர்கள் நவபாசனம் சிலையை செய்த இடத்தை உங்கள் கண் முன்னே இப்பொழுது காட்டப்போகிறேன். பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் இருக்கக்கூடிய முருகன் சிலை, நவபாசன சிலை. அந்த சிலையை வடிவமைத்த போகர் அந்த சிலையை எந்த இடத்தில் வடிவமைத்தார் அப்படின்னு பார்க்கும்போது மெய்கண்ட சித்தர் அவர் தவமிருந்த குகை. அந்த சிலை வடிவமைத்த இடத்தை இப்பொழுது உங்கள் கண் முன்னே காட்டப் போகிறேன். வாங்க குகையை நோக்கி பயணம் செய்யலாம். போகர், போகர் உருவாக்கிய நவபாசன சிலை, பழனி முருகனுடைய சிலையை அவர் தான் உருவாக்குனார். அது எந்த இடத்துல உருவாக்குனார் அப்படின்ற வரலாற்று சோடுகள் அதிகமாக இருந்தாலும் இந்த இடத்துல கண்டிப்பாக உருவாக்கியிருப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி, மற்றும் அவர் தவமிருந்த போகருடைய பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெய்கண்ட சித்தர். அதனால் அந்த மெய்கண்ட சித்தர் தவமிருந்த குகை மற்றும் அவர் நவபாசனம் சிலை செய்த இடம் அப்படிங்க பார்க்கும்போது இங்கே திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் ஹரிகேஷ பருவத மலை அப்படின்ற மலைக்கு ஒரு ஓரத்தில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகர் நவபாசன சிலையை செய்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்து அதற்கான வெற்றியும் கண்டுள்ளார். இந்த இடத்துல பொதிகை மலை ஊற்று அப்படின்ற ஒரு ஊற்றும் இருக்குது. இந்த மலையில் இந்த நீர் மற்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகருடைய பல முயற்சிகள், அவர் கூட இருந்த 4-5 சித்தர்கள், போகர், வாழையாணி சித்தர், புளிப்பாணி சித்தர், குண்டக சித்தர், இதுபோன்று ஒரு 6-7 சித்தர்கள், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோரக்கர், புளிப்பாணி இவங்க எல்லாமே அடங்குவாங்க. அந்த 18 சித்தர்களில் வந்துடுவாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழனி முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய நவபாசன சிலையை இங்கு வைத்து தான் செய்தார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்திற்கெல்லாம் வருவது என்பது மிக ஒரு அரிதான செயல். அது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் இந்த ஒரு பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா சில பேர் இந்த இடத்துக்கு இந்த இடத்துடைய மகிமை தெரியாமலே வருவாங்க. ஏன்னா எவ்வளோ பேர் இங்கே வந்திருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹரிகேஷ மலை அப்படின்றது யாருக்குமே தெரியாது. திண்டுக்கல் அப்படின்னாலே வந்து மலைகள் சூழ்ந்த பகுதி, நிறைய சித்தர்களை உருவாக்கிய பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம். நான் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் பிறந்தவன் நான். இது திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே வந்து முழுமையான ஆன்மீக பகுதி. ஏன்னா பழனியை பொறுத்தவரை நம்மளுடைய தமிழ் கடவுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகபெருமான் தான். நமது முருகபெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான இடம், அதுவும் வந்து நவபாசன சிலை. தீர்க்க முடியாத நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய அந்த நவபாசனம், 9 பாசனங்களையும் கட்டி அதில் இருக்கக்கூடிய விஷத்தை முறித்து அமிர்தமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய சித்து வேலைகளை செய்தவர்கள் தான் சித்தர்கள். அஸ்தமா சக்திகளை பெற்று 64 வகையான யோக கலைகளை கற்றவர்கள் தான் சித்தர்கள். அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கிய இந்த நவபாசனத்தின் மூலியமாக தான் தீர்க்க முடியாத வியாதிகளை தீர்த்து மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னொரு காலத்தில் எந்தவித இடத்துலையுமே ஒரு தங்குதடையின்றி அவர்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சித்தர்கள் அரும்பாடுபட்டார்கள். அதுபோன்று சித்தர்களை நாம் முழுவதும் இப்பொழுதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழிபட்டு கொண்டுகிட்டே தான் இருக்கோம். நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சித்தர்களையும் வந்து சித்தர்களுடைய வழிபாடு அப்படின்றதே வந்து ஒரு சிறப்பான வழிபாடுனே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சித்தர்களுக்கு வந்து முழுமையாக வந்து கோயில் இடம் அது இதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. காடு மலை இருக்கக்கூடிய நீரூற்று ஆதவன் இயற்கையுடைய நெறிமுறைகளையே முழுமையாக ஒன்றிணைந்து பிணைந்து அதனோடையே வந்து பயணத்தை ஏற்படுத்தியவர்கள் தான் சித்தர்கள். அந்த வழியில் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம போகர்
போகர் சித்தரை பற்றி வந்து பேசணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. சித்தர்களில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் போகர் தான். அந்த நவபாசன சிலை எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் செய்தவர் அவர். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி போகர் சித்தர் வாழ்ந்த பகுதி, அவர் இருந்த இடம், தவம் இருந்த குகை. இப்போ போகர் சித்தர் அவர்கள் தவம் இருந்த குகையை நோக்கி போகிறேன் நான். மிகவும் ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. இந்த குகையில் தவம் இருந்த பிறகுதான் பழனி முருகன் நவபாசன சிலையை அவர் செய்தாங்க. அந்த செய்த இடத்தையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். வாங்க பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது போகர் சித்தர் அவர்கள் அமர்ந்து நவபாசன சிலை செய்த இடத்தை உங்கள் கண் முன்னாடி காட்டுறேன். வாங்க போகலாம். வணக்கம். இப்போ நான் அமர்ந்திருக்க இடம்தான் போகரும் போகருடைய சீடர்களும் மற்றும் சில சித்தர்களும் சேர்ந்து பழனி முருகன் நவபாசன சிலையை வடிவமைத்த இடம். இந்த இடத்தை பார்க்குறதுக்கே மிகப்பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும். அந்த அங்கே இருக்க இடம்தான். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அது வெட்ட வெளியில் இருந்துச்சு. அப்புறம் மக்களுக்கு கொஞ்சம் சிறு சிறு விஷயங்கள் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் கோயிலுடைய நிர்வாகம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறிய கூடார மாதிரி அமைத்து அதில் ஒரு லிங்கத்தை வைத்து இப்போ வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் போகர் அவர்கள் முழுமையான முறையில் அந்த சிலையை வடிவமைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் 9 பாசனங்களையும் கட்டி நவபாசனமாக மாற்றி அந்த சிலையை பாதி வரை வடிவமைத்ததற்கான சான்றுகள் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் முழுசாக போய் பாருங்கள், உள்ள அந்த சிலையை வடிவமைப்பதற்கான என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு பார்த்தாலே தெரியும். வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல தான் வந்து போகர் அந்த நவபாசனம் சிலை செய்வதற்கான எல்லா வேலைகளையுமே செய்தார். இந்த அந்த உரல் தான், இதில் தான் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பாசனங்களையும் கட்டி அந்த பாசனங்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து 9 பாசனங்கள் சேர்த்த நவபாசனமாக உருவாக்கி பின்பு அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை எல்லாத்தையும் முறித்து மருந்தாக பயன்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் போகர் அவர்கள் செய்தார்கள். அது பார்த்திங்க அப்படின்னா அது உரல் மாதிரியே இருக்கும், இல்லை தெரியும். இது முழுமையான முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகர் அவர்கள் செய்து வைத்தது. இந்த இடத்திற்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த அற்புதமான காண கிடைக்காத இந்த தெய்வீக காட்சியை நமது ராஜயோகம் தொலைக்காட்சி உங்களுக்கு காண்பித்திருக்கிறது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முருகனுடைய அருள் உள்ளவர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்லது ஒரு பகுதி, நிறைய உண்மைகள் நிறைந்த பகுதியை உங்களிடம் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுவேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆன்மீக சித்தர் தவத்திர ராஜயோக சுவாமிகள். நன்றி, வணக்கம். பதினெட்டு சித்தர்களின் வழியில் ஆன்மீக சித்தர் தவத்திரு ராஜயோக சுவாமிகள் அவர்களின் ராஜயோகம் இயற்கை மருத்துவமனையில் அனைத்து விதமான நோய்களுக்கும் எளிய முறையில் மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து வருகின்றோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறை மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இயற்கை மருத்துவம், தொடு சிகிச்சை, வர்ம சிகிச்சை மற்றும் நாடி சமநிலையில் அனைத்து நோய்களுக்கும் 18 சித்தர்களின் அருளிலும் ஆசியிலும் அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களால் இங்கு சிகிச்சை வழங்கப்படுகிறது.
உங்களின் உடலும் உள்ளமும் தூய்மையாக என்றும் மக்கள் நலனில். ராஜயோகம் இயற்கை மருத்துவமனை, பழைய எண் B2, புதிய எண் B3, சேரன் நகர், ஜிஎன் மில்ஸ் போஸ்ட், கோயம்புத்தூர் 641029. ராஜயோகம் இயற்கை மருத்துவமனை, திண்டுக்கல். ராஜ மௌனகுரு சுவாமிகள் இல்லம், MVM காலேஜ், பேக் சைட், ராஜ கணபதி நகர், மீனாட்சி நாயக்கன் பட்டி போஸ்ட், திண்டுக்கல் 624004.